அமெரிக்காவில் மருத்துவம் படிக்க அற்புத வாய்ப்பு. மிக குறைந்த கல்வி கட்டணம், 90% வங்கி கடன் உண்டு. நீட் நுழைவு தேர்வு கிடையாது. கடைசி தேதி செப்டம்பர் 8. தொடர்புக்கு 9789816531 9884516142. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2739. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு வந்த உதயன், நூருல், ராஜா, பாஸ்கர் ஆகிய 4 பேரிடம் இருந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்க இலாக்கா அதிகாரிகள் அவர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் 3000 ஆண்டுகள் பழமையான குறியீடுகள் மற்றும் கூரை ஓடுகள் கிடைத்துள்ளது. அந்த குறியீடுகளில் ஏணி இலை போன்று வரையப்பட்டுள்ளது. புலனாய்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சரின் விருது நடப்பு ஆண்டில் 121 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து ஆய்வாளர்கள் கலா, கவிதா, ஜான்சி ராணி, பொன்னம்மாள், சந்திரலேகா, வினோத்குமார் ஆகியோர் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சாத்தான்குளம் சம்பவத்திற்கு பிறகு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் தூத்துக்குடி SP அருண் பாலகோபாலன் சென்னை சைபர் பிரிவுக்கும், சென்னை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு SPயாக ஷியாமலா தேவியும், சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையராக கண்ணம்மாளும், அம்பத்தூர் துணை ஆணையராக தீபா சத்யனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா தேவி ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் வடக்கு பகுதியில் தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்த 3 பேரை ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பெரம்பலூரில் போதைப் பொருள் கடத்தியதாக பாஜக நிர்வாகி அடைக்கலராஜ் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடைக்கலராஜை பாஜகவில் இருந்து நீக்கி அக்கட்சியின் தலைவர் L.முருகன் அறிவித்துள்ளார். பெல்ஜியம் நெதர்லாந்தில் இருந்து சென்னைக்கு பார்சலில் அனுப்பப்பட்ட 1.65 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரையை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஏழுமலை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 53. தமிழக மக்களின் வசதிக்காக விரைவில் நடமாடும் ரேஷன் கடைகள் தொடங்கப்படும். சென்னையில் மட்டும் 400 நகரும் ரேஷன் கடைகள் வர வாய்ப்புள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் திருமணம் நடந்து 22 மாதங்கள் ஆகியும் மனைவி தன்னுடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளாததால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் கணவர் தற்கொலை செய்து கொண்டார். மாமியார் அளித்த புகாரின் அடிப்படையில் மருமகள் கீதா மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்கொலை செய்து கொண்டவருக்கு கீதா 2வது மனைவி. கீதாவுக்கு தற்கொலை செய்து கொண்டவர் 3வது கணவர். முதல்வர் வேட்பாளர் குறித்து கருத்து தெரிவிப்பது கட்சியை பலவீனப்படுத்தும். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் கருத்து கட்சியின் கருத்தல்ல. ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் சுமூகமான முடிவு எடுக்கப்படும். கட்சி சின்னத்தை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திப்போம் என்று அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கமளித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 314,520 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5,871 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 52,929 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 256,313 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 119 பேர் உள்பட 5,278 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 23,29,638 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 60,963 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 643,948 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 834 பேர் உள்பட 46,091 பேர் உயிரிழந்துள்ளனர்.